சென்னை மழைநீர் வடிகால் பணிகளை வேகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை வேப்பேரியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மாநகராட்சி பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் 419-420 பள்ளிகள் இருக்குங்க. குறிப்பாக இந்த எக்ஸ்டெண்டட் ஏரியாஸில் நமக்கு அண்மையில் வரக்கூடிய பள்ளிகளில் கொஞ்சம் நம்ம கிளென்லினஸ் எல்லா பள்ளிகள்லையும் பண்ண சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இப்போ இந்த ஃபோக்கஸ் இப்போ மழையெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் நம்ம நிறைய இலைகள் மழை நம்மளோட மரத்தோட இலை கிளைகள் போன்றவை எல்லாம் விழுந்திருக்கலாம். அந்த கம்ப்ளீட் கிளென்லெஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் தேர்தலுக்கு அனைத்து பள்ளிகளும் பயன்பாட்டில் உள்ளதுனால் பேரலாகவே தேர்தல் நாட்லேயும் அதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். குறிப்பாக இப்போ நேற்றைய தினம் கூட உங்களுக்கு தெரியுங்க, நம்ம தலைமைச் செயலர் அவர்கள் பல்வேறு இடங்களில் 11-12 துறைகள் மாநகராட்சி பகுதியில் பணியாற்றி கொண்டு இருக்குங்க. அந்த பணிகளையும் நம்ம கண்காணித்து வருகிறோம். குறிப்பாக எங்களுக்கு சவால் சிறது இருக்க நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க. இந்த பர்டிகுலர்லி எக்ஸ்டெண்டட் ஏரியாஸில் மழைநீர் வடிகால் பணிகள் நடக்கும் பொழுது டீப் சிவர் பணிகள் கொஞ்சம் சற்று நேரம் பிடிக்கிறதுனால நிறைய சாலைகள் பாதிக்கிறது. அதே மாதிரி மெட்ரோ ரயில் பணிகள் இருக்குது. இதை அனைத்தையும் ஒருங்கிணைந்து அந்த துறைகளுக்கும் தலைமைச் செயலர் அறிவுறுத்தியுள்ளார். தட் கொஞ்சம் நம்ம பப்ளிக்கோட ஃபெசிலிட்டிஸையும் வளர்ச்சி எல்லாரும் விரும்புகிறாங்க. அதே இடத்துல வேதனை இல்லாத வளர்ச்சி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ லிமிட்டட் டைமில் குயிக்காக முடிக்கிறதுக்கு அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கோம். மாநகராட்சி பகுதியிலும் அனைத்து பணியாளர்கள் தேர்தல் நேரத்தில் எல்லா துறையும் பணியாற்றினாலும் கூட மாநகராட்சிக்கு மிக அதிக பணி சென்னையில் இருந்தது 3 பாராளுமன்ற தொகுதியில். திரும்பி மற்ற பணிகளும் தோய்வடையாமல் செய்ய எல்லாருக்கும் அறிவித்திருக்கோம். தற்பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லைப்ரரிஸும் மாநில அரசு நடத்தக்கூடிய அனைத்து லைப்ரரிஸும் மிக சிறப்பான வசதிகள் இருக்குது. ஏன் இப்போ நான் இவங்ககிட்ட சிவில் சர்வீஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சிவில் சர்வீஸ் கார்னர் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வசதிகளும் ஒரு வித்தியாசமான வசதி. தட் இஸ் அவங்களுக்கு தேவையான புஸ்தகங்களை மட்டும் அவங்க வாங்கி திருப்பி கொடுக்குறது. இந்த மாதிரி உள்ள முயற்சிகளை ரெப்ளிகேட் பண்ண முடியும்னாலும் நாங்கள் மாநகராட்சியில் ரெப்ளிகேட் பண்ண நடவடிக்கை எடுப்போம்.